ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் டாட் சுடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான தேர்வில் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எது எது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினும் 4 மார்க் கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அது எல்லாமே ஒவ்வொரு பேஜஸ்லையும் இருக்கக்கூடியதை அலைன் பண்ணி ஒரே PDF-ஆக கொடுத்துருக்கேன். எதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்து 12, திருக்குறள் 4 அடியார். இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து 12, இது ரெண்டுலையுமே உயிரீறு. திருக்குறள் 4 அடியார், இது ரெண்டுலையும் மெய்யீறு. உவமை எவ்வவற்றின் அடிப்படையில் தோன்றும், சான்று தருக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. காலங்காத்தால் எந்திரிச்சு பறிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும், முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிவியஸில் நடந்து முடிஞ்ச ரிவிஷன் எக்ஸாமில் இதெல்லாம் கேட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் தான் அந்த 7 2 மார்க்கில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள். இது எல்லாமே உங்களுடைய இயல், ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுக்கப்புறமா வினாக்கள் பாடநூல் வினாக்கள் இருக்கு இல்லையா, புக் பேக் 1 வேர்டு, அது முடிஞ்சதுக்கப்புறமா பின்னால் இருக்கக்கூடிய 2 பேஜஸில் இருக்கக்கூடியது. அதில் எது பரீட்சைக்கு வரும், எது வந்து நமக்கு பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி வித் PDF-ஓடையே கொடுத்துருக்கோம், அதாவது ஆன்சரோடு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும், கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. உதாரணத்திற்கு இதோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை, ஒவ்வொரு கலைகள் குழந்தையும் போக வேண்டும் மகிழ்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் விடை எழுதும்போது 2 பத்தியாக அதை பிரித்து எழுதணும். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும், கலைகள் எல்லாம் மகிழ்ச்சி தருபவை. இது கேள்வி. நிலவு வீசியதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை அப்படிங்கிறது. அதற்கான விடை இது. 2 பாயிண்ட் எழுதுறீங்க. மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும், தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. புரியுங்களா? இது எல்லாமே இந்த PDF-ஓட கொஸ்டின் மட்டும் வேணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வித் ஆன்சரோட தான் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பேயில் 80 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னம்னா, பே பண்ணிட்டு அதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய வீடியோ, அது போக இந்த புக் பேக் கொஸ்டின், அதோடு உங்களுக்கு வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா, உங்களுக்கு 4 ஆனுவல் எக்ஸாமில் நடந்து முடிஞ்ச, அதாவது 2020, 21 செப்டம்பர், 20 செப்டம்பர், 22 செப்டம்பர், இந்த 5 ஆனுவல் எக்ஸாமில் கேட்ட புக் பேக் 1 வேர்டு தவிர கூடுதல் 1 வேர்டு எதெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே அலைன் பண்ணி ஒரு பேஜ்லையும். மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி, இது எல்லாம் பரீட்சைக்கு எதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குதோ அது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஒரே PDF-ஆக கொடுத்துருக்கோம். அந்த 2 PDF-ஐயும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் வடமொழி சொற்களை தமிழாக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருக்கிறது, ஆனால் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க நீங்கள். சங்கீதம், இசை, வித்யா, கலையறிவு, மகாஜனம், பெருமக்கள், சாகரம், கடல். அடுத்து மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்துருதுக. இது எல்லாமே எனக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி எளிமையான வார்த்தையில் வச்சு உருவாக்குனது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இப்போ உதாரணத்திற்கு வழி 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 அப்படின்னம்னா, வழியின் வலிமை அதிகமாக இருந்ததால் செல்லும் வழி அறியாமல் தவித்தான் ஒருவன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கலை 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 அப்படின்னம்னா, இனிக்கும் கலைப்பயிரில் களை எடுப்பது ஒரு கலை அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப பெருசாக நம்ம கைடில் இருந்துச்சுன்னா அதை பரீட்சையில் எழுதுறதுக்கு சிரமப்படுவீங்கன்றனால அதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன் இந்த PDF-ல, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வல்லினமைகளை எட்டும் நீக்கியும் எழுதுக. இதில் எதெல்லாம் பரீட்சையில் 100% உரிமையாக வரக்கூடியதுன்ற சொல்லிடுறேன். இந்த 14 நம்பர் கொஸ்டின், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. கால்நடை கேள்வி இது மட்டும் தான் கொடுப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா கால்நடைன்னு கொடுத்து கால் நடை ரெண்டையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் பரீட்சையில் உங்களுக்கு இது மட்டும் தான் கேட்பாங்க. கால்நடை சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்கன்னு கொடுத்துருவாங்க. ஆணு போட்டு கால்நடைன்னு கொடுப்பாங்க, ஆவண்ணான்னு போட்டு அறிவில்லாதவனோ அல்லது தங்கையோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இது மட்டும் அதை பிரித்து நீங்கள் 2 தொடராக உருவாக்கணும். கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்திற்கு ஓட்டி போனார்கள், சிறிய தொலைவை கடக்க கால்நடையாக செல்வது நல்ல பழக்கம் அப்படின்னு 2 பிரித்து எழுதணும். அடுத்து புதிர்களுக்கான விடையை கண்டுபிடிக்க. இதெல்லாம் போன வருஷம் ஆனுவல் எக்ஸாம்ல 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று இதில் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னம்னா, மேலே அதுக்கான ஆன்சர் அவங்களே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. 2 மார்க்கில் கேட்டாலும் சரி, 4 மார்க்கில் கேட்டாலும் சரி, மேலே அந்த ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் எடுத்து அந்த விடையை மட்டும் எழுத போகிறீங்க. எளியும் நுழையும், எழிலரசியும், கையும் நுழையும், வலை, அடிக்கவும் செய்யலாம், கோளை கூழாகவும் குடிக்கலாம், கம்பு, கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம், மை, அறிவின் பெயரும் நானே, அம்புலியின் பெயரும் அதுதான், மதி, பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே, இதழ், வண்டியையும் இயக்கும், பெரும் கப்பலையும் தாங்கும், ஆழி. அடுத்து
தொடர் அமைத்தெழுதுக அன்றொரு நாள் நிழலிலிருந்து. அது ரெண்டையும் தனித்தனி தொடராக எழுதினாலும் சரி இல்லை ஒரே தொடராக, அன்றொரு நாள் நிழலிலிருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு எழுதுனீங்கனாலும் அதுக்கும் ரெண்டு மார்க் உண்டு. புரியுங்களா? உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்காக ரெண்டு தொடர் உருவாக்கியிருக்கோம். ரெண்டு தொடர் எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண் உண்டு. கலைச்சொல்லாக்கம் என்றால் என்ன? தொடர் மாற்றம். இது கண்டிப்பாக மொத்தமே நாலு தான் இருக்குது. இந்த தொடர் மாற்றம் இந்த நாளில் ஒன்றும் உறுதியாக பரீட்சைக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது தான் கேள்வி. இது தொடர் மாற்றம்னு கொடுத்துருவாங்க, கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. மூன்று நாட்கள் கல்லூரி விடுமுறை, மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர் முற்றுப்புள்ளி, சிற்பலங்களை கண்டு மகிழ்ந்தனர் முற்றுப்புள்ளி. இதை கலவை தொடராக மாற்றணும் அப்படின்னம்னா இந்த சென்றனர் அப்படிங்கிறதையும் மாணவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கார்புள்ளியாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். மூன்று நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஆதலால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று, இதில் எதெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னம்னா விடுமுறைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை விடுமுறை ஆதலால்னு மாற்றிருக்கோம். சென்றனர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சென்றனருங்கிறத சென்றுன்னு மாற்றிருக்கோம். இதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு மார்க். அந்த மாற்றத்திற்கு ஒரு மார்க், இந்த மாற்றத்திற்கு ஒரு மார்க். தஞ்சை கோவில் கட்டப்பட்ட கலைப்பாணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதை செய்தியாக மாற்றணும். இது வந்து வினாத்தொடர். தஞ்சை என்பட்டை விடைவில் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை கேள்வியாக மாற்றணும். இது விடை. தஞ்சை கோவில் கட்டப்பட்ட கலைப்பாணி யாதுன்னு மாற்றோம். இது போனவட்டம் ஆனுவல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிக அழகானதுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அழகு செய்தி தொடராக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மாற்றுறோம், செய்தி தொடராக மாற்றுறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிக அழகானது அப்படின்னு மாற்றுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வேவு பார்த்திடுவான் உளவாளி, அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா அப்படியே ஆரம்பிக்குது. இது எல்லாமே பிடிஎஃப் சேர்ந்தது தான் உங்களுக்கு அந்த 80 ரூபீஸ்க்கு வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மொழித்திறன் பயிற்சியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே தெளிவாக படித்தீங்க அப்படின்னம்னாலே அந்த 7 2 மார்க்குமே நம்ம தெளிவாக அட்டன் பண்ணலாம். அந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய புக்கில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 21 பயிற்சி இருக்குது. அந்த 21 பயிற்சியும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக 7 × 2 14 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ.